அந்த ஊர்ல இருந்து இங்க யாரு இருக்கிறதா ஞாபகம் இல்லையாப்பா? அந்த உள்ள ஆளுங்க இருந்ததே நீங்க சொல்லிதான் நேக்கே தெரியுது. என்ன கோதை, எப்படி இருக்கிற? லியோனில் இருந்து தமிழ் இவன் கதைக்கிறண்டா. ஹலோ கோதை, சொல்லு தமிழ், எப்படி இருக்க? சோகமா கதைக்கிறவன் இந்திய போனியே, உங்களுடைய சொந்தக்காரங்களை பாத்தினியோ? இல்லடா, யாரையும் கண்டுபிடிக்க முடியல. பேசாம நீ திரும்பி வந்துடா. ரெண்டு ரூபாயா? எங்க உங்களுக்காவது என்னையா? ஏதோ கேட்க வந்துட்டு கேட்காம போற? இல்லையா, காலையில இருந்து ஒரே கேள்வி கேட்டு ஏமாந்தாமிச்சோம். மறுபடியும் தெரியாதுங்கிற பதில கேட்க முடியாது. அதான் என்னையா தெரியணும் கேளியா? உங்களுக்கு கருப்பம்பட்டிங்கிற ஊரை பத்தி தெரியுமா? கருப்பம்பட்டியா? அது என் ஊர் தான்யா. உனக்கு யாரையா பார்க்கணும்? எங்க தாத்தாவே. உங்க தாத்தா பேர் என்னையா? ஒய்யாபுரி. ஒய்யாபுரியா? நீ எங்க இருந்தியா வர்ற? உள்நாட்டுல இருந்து. அப்பா பேர் என்னயா? மனோகர். மனோகரா? என் ராஜா, என் கண்ணு, என் தங்கம். நீங்க யாரு? நான் தாயா உன் தாத்தா ஒய்யாபுரி. உன்னை எல்லாம் பார்க்காம இந்த கண்ணு மண்ணுக்குள்ள போய் மறைஞ்சிடுமோன்னு பயந்தையா. நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேயா, இனி சந்தோஷமா தாவையா. அப்பா எப்படியா இருக்கா? அவர் இறந்துட்டாரு. பெத்த அம்மாவு கூட கொல்லி போடாம போனாயா? சரி, இப்ப நீ வந்துட்டல்ல, உன் பேர் என்னையா? கோதை. கோதையா? தாத்தா, இப்ப நம்ம சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? எல்லாம் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. மனோகர் தான் ஊர் பத்திரத்தையே அடமானம் வச்சுட்டு போயிட்டானே. ஒன் செகண்ட். என்னது? அப்பா அடகு வச்சு பாத்திரம் நான் மீட்டுட்டேன். வாங்க தாத்தா, நம்ம ஊருக்கு போவோம். வா 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 போவோம். வாங்க தாத்தா. அவங்களோட பசங்க குழந்தைங்க பேர் சொல்லுங்க. முத்துவேலு, மரகதம், ஆங்கிலி, பப்புளு. ஆமா, எதுக்கு இதெல்லாம்பா? எல்லாரையும் கூட்டிட்டு வர போறேன் தாத்தா. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, அப்பாவால பிரிஞ்ச நம்ம சொந்தம் திரும்பி ஒண்ணு சேரணும். இந்த ஊர் முழுக்க மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பான்னு நிறைஞ்சு வழியணும். வரப்போற பொங்கலை நாம எல்லாம் இந்த ஊர்ல ஒன்னா கொண்டாடலாம். நான் போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசி கூட்டு வர போறேன் தாத்தா. எல்லாம் வேற வேற ஊருக்கு போய் அங்கேயே குடும்பம் குழந்தைங்கன்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கேயா வர போறாங்க? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, அதை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் கிளம்புறேன்.
தெரியாத ஊர்ல தனியா போய் எப்படிப்பா சுத்த போற? வேணும்னா கூட துணைக்கு நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் பக்கத்து ஊர்லயே இருக்கான். அவன் உனக்கு மாமா மரதான். அவனை கூட்டிட்டு போ. ஓகே. அவன் பேரு கருப்பு. இது செல்லாது செல்லாது. நீ பாட்டு ஃபாரின்ல இருந்து பொங்கலுக்கு வான எல்லாரையும் கூப்பிடுவான். அவன் அவன் வேலையை விட்டு உனக்காக வருவாங்களாம். நம்ம சொந்தக்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சோம்பேறிக்கு சோம்பெடுத்தவனுங்க. ஒரு பையன் வரமாட்டான். அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். நீ என் கூட வா, அது போதும். சரிப்பா, மச்சான் ஆயிட்ட. கண்டிப்பா மறுக்க முடியாது, வரேன். என்னப்பா அது, வடபழனி வந்துச்சு, டி நகர் வந்துச்சு, கோயம்பேடு வந்துச்சுன்றாங்க. இந்த மெட்ராஸே போறனு சொல்ல மாட்டேன்றாங்களே, என்ன மச்சான் இது? ஐ காலி பஸ். ஏய் நதியில் மீதக்கும் நிலவினில் இரவில் பொழியும் கனவினில் என்னுள்ள ஏதோ ஏதோ நடுக்கம் இருக்கும். எங்கு பார்த்திருக்கிறேன், எங்கு பார்த்திருக்கிறேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? நோடா கோதை கேக்க பாருடோ. இங்கெல்லாம் ஸ்லோ ரொமான்டிக் சாங் பாடினா எழுந்து போயிட்டே இருப்பாங்க. இது செல்லாது செல்லாது. உன்னை சொல்லி தப்பு இல்ல, உனக்கு லீடு கொடுக்குறாங்க பாரு. இவங்களை சொல்லணும். இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு. அப்படியே திரும்பி ராஜா, அப்படிதான், அப்படி அப்படி. கம்பி பிடிச்சிக்கோ. தெரியடா. இது உங்க அண்ணன் மனோகர் பையன் கோதை. மனோகர் அண்ணன் பையனா? என்னடா சொல்ற? ஆமாங்கா. கண்ணா, உன்னெல்லாம் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. எப்பா, ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லக்கா. இதுல இருக்கிற அத்தனை சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு நாம பொங்கல் கொண்டாட போறோம். அட என்னப்பா நீ, அந்த பட்டிக்காட்டுக்கு எல்லாரும் எப்படி வருவாங்க? ஏன் வீட்டுக்காரே வர மாட்டாரு? டேய் கருப்பு, என்னடா சொல்ற? நான் முதல்ல இருந்தே அதான் சொல்றேன். நியாயமா வாங்க, பொங்கல் கொண்டாடலாம் சொன்னா யாரும் வர மாட்டாங்க. ஆமா, இந்திய கிராமங்களை பில் கேட்ஸ் தத்தெடுக்கிறார். ஏன்பா கோதை, நீ ஏஞ்சிக்கத பார்த்தா ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்ட போல இருக்க. வாங்க கூட. தம்பி, யாரு சிவகாமி? இவங்களா எனக்கு இவங்கதான். ஸ்டாப், நானே சொல்றேன். I am Cocopardo from Microsoft. சமீபத்தில் பேப்பர்ல நீங்க ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஏழ்மையா இருக்கிற இந்திய கிராமங்களை தத்தெடுக்க போறார் பில் கேட்ஸ். ஆமா ஆமா. அந்த ட்ரஸ்ட் இன் சார்ஜ் நான் தான். அவரோட ரைட் ஹேண்ட். I am sorry, left. முதல்ல உங்க கிராமம் கருப்பம்பட்டியை தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு பில் கேட்ஸ்.
Yes! அதுக்காக இந்தியா வந்திருக்கிற பில் கேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாதி. Clap the hands! சிவகாமி! 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 என்ன சிவகாமி? ஒன்றும் பயப்படாதீங்க. ஷாக்ல இருக்காங்க. ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோதை கேக்க பேர்டோ கருப்பு அண்ட் கோ. Clap the hands! புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் கில்ஸ். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சிவகாமி, சிவகாமி, என்று ஒன்றும் இல்லைம்மா. இந்தா இந்தா இதை குடி. என்னப்பா? ஒன்றும் பதறாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சொல்றதை மட்டும் வந்து கேளுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பில்கேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், நீங்களே வீடு தேடி வந்துட்டீங்க. அந்த சந்தோஷத்துல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவனுங்களே செட் ஆயிட்டானுங்களே மச்சி, சூப்பரே. எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, எதுக்காக பில்கேட்ஸ் எங்க கிராமத்தை தத்து எடுக்கணும்? குட் க்வெஸ்சன். அது நான் உங்களுக்கு விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர்ல பில்கேட்ஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? எப்பா, இதெல்லாம் பழைய ஸ்டைல் பா. ஓகே, பில்கேட்ஸ் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்கள் ஒருத்தர். ஆனா அவருக்கு இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைங்க, பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ். எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. உடனே என்ன செய்யறது தெரியாம அவரோட ஃபேமிலி ஜோசியரை கூப்பிட்டார். அவர் பில்கேட்ஸோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தை தத்தெடுத்தா தான் அவருக்கு ஃபியூச்சர்னே சொல்லிட்டாரு. அந்த கிராமம் காஷ்மீர்ல இருந்து 2000 மைல் சவுத், கன்னியாகுமரியில இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் நார்த், பே ஆஃப் பெங்கால் இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட், அரேபியன்ஸ்ல இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த மைல்ஸ் எல்லாம் மீட் பண்ற இடம் உங்க கருப்பம்பட்டி கிராமம். அப்படியா? இன்னும் நம்பவே முடியல. நம்ப முடியல, ஏஞ்சி வெளியே போயா? இல்ல இல்ல, நான் நம்புறேன். மானம் கேட்ட உடனே நம்பிட்டாம்பர். இப்ப நாங்க எல்லாம் என்ன பண்ணணும்? வரப்போற பொங்கலை நீங்க எல்லாம் ஒன்னா கருப்பம்பட்டியில கொண்டாடுனீங்கன்னா நான் அதை ஷூட் பண்ணிட்டு போய் பில்கேட்ஸ் கிட்ட காமிப்பேன். அப்புறம் என்ன, எல்லாரும் டோட்டலா செட்டில் ஆயிடலாம். பேங்க் பேலன்ஸ், கார் எல்லாம் கிடைக்கும். அப்படியா? வாங்க நாம இப்பவே கிளம்புவோம். இப்ப இல்லங்க, பொங்கலுக்கு வந்தா போதும். சிக்ஸ் பேக் ஜிம்மா, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஆங்கிலி ப்ரோப்ரைட்டர், ஃபாலோ பேக். எங்க கிராமத்தை தத்தெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், எடுத்துக்கங்க. யாருப்பா இந்த ஆண்டிஸ்? ஒவ்வொரு வீங்கின வயிற்றுக்குள்ளேயும் ஒரு சிக்ஸ் பேக்ஸ் ஒழுங்கிட்டு இருக்கு. அதை அவங்களுக்கு தெரியாம தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வர வேண்டியதான் அந்த மாஸ்டருடைய வேலை. டேய் ஆப்போசிட் வாயா, இது காப்பியா, இது ஜூஸ்ரா, நக்கி பாரு. அப்பா பார்த்தா இவனெல்லாம் பார்க்க முடியல டாடி. டேய் சும்மா இருங்கடா, நாங்க பொங்கலுக்கு ஊருக்கு கண்டிப்பா வரோம். அந்த மண், அந்த மரங்கள், அந்த காத்து, அதெல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்குப்பா. ஒரு பெரிய துரோகத்தால அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க போகவே இல்லப்பா. பெத்த அம்மாவுக்கு பிறகு ஒருத்த நேசிக்கிறது அவன் சொந்த ஊரைத்தான்ப்பா. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு திரும்பி போக போறேன்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் சிலுக்குதுப்பா. ஐ அப்பா கோவப்படுறாரு. அவர் ஃபீல் பண்றாரா? ஹி இஸ் ஃபீலிங். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. கோமஸ்தாய், ரொம்ப அவசரமா போறாங்க. கோட்டு வாடகட்டை முடிஞ்சிருக்கும் நினைக்க. சஹானா சுண்ணாம்பு அடிக்கவாஜி மச்சான், எங்கடா கிளம்பிட்ட? இமிகிரேஷன் ஆபீஸ் வரைக்கும்டா. ஐயோ எதுக்குடா? டூரிஸ்ட் செல்ல தாண்ட வந்தேன், போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரேன். டேட் முடிஞ்சு போச்சு, அப்பதான் இந்தியா இருக்கு. இந்தியாவா? என்னடா குண்டு தூக்கி போற? ஹே பயப்படாதடா, இது ஒரு சாதாரண விஷயம். சென்னைக்கு போயிட்டு ஒரே நாள் வந்துடுற. நீ இவங்களை எல்லாம் வச்சு ஊரை சுத்தம் பண்ணிடு. ஓகே மச்சான்,
உனக்கு நம்ம சொந்தக்காரங்கள பத்தி தெரியாதுடா. கோவக்காரனுங்க, அவங்க கிட்ட நம்ம பெரிய பொய்யா சொல்லிக்கிறேன்டா. நீ வெளியூர்மா, உன்னை விட்டுருவானுங்க. நான்லாம் உள்ளூர், என்ன ஓபன் பண்ணி ஒண்ணு கச்சிருவானுங்க. மச்சான், டேய் நான் பாவம்டா, நான் இருக்கல்ல, போயிட்டு வந்துறேன். ஓகே தாத்தா, பை. வாப்பா தாத்தா, உனக்கு முன்னால எனக்கு தான் பால் நினைக்கிறேன். எப்படி நெட்டையா போறான் பாரு. Mr. Trilochandramurthy? Yes. Sir, I am Kothai Cocopardo, European passport holder. அது நீங்க தானா? Yes, sir. உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயி ரெண்டு நாள் ஆச்சு. Sir, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண தான் வந்தேன். இனி எப்படிங்க முடியும்? இனி நீங்க உங்க கண்ட்ரிக்கு போய் அங்க இருக்கிற தூதரத்துல பதிவு பண்ணிட்டு அப்புறமா வாங்க சார். சார், அதுக்கு ஒரு மாசம் ஆயிடும் சார். ஆகட்டும் சார், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? எப்படியாவது நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஆகணும் சார். யார் சார் நீங்க? உங்களுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்? உடனே கிளம்புங்க கண்ட்ரியை விட்டு. ஐயா,